ஏய் பிரைட், நீ நம்ம ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்க்காக வரல, நீ நம்ம இந்த வண்டியோட ஹெட்லைட் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா ஜிக்ஸர் எஸ்எஃப் ஃபுல் ஃபேரிங் மாடல். இந்த வண்டியில் நம்ம ஹெட்லைட்டை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இந்த ஃபேரிங்லாம் டேமேஜ் ஆனால் கழட்டி எடுத்துட்டாங்க, ஹெட்லைட்டு மட்டும் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இந்த வீடியோ டீட்டெயிலை நம்ம வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வண்டி ஜிக்ஸர் எஸ்எஃப் மாடல்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஃபுல் ஃபேரிங் மாடல், சைடு ஸ்கூப், அண்டர் பில்லி எல்லாமே வரும். ஸோ அண்டர் பில்லி சைடு ஃபேரிங் எல்லாமே உடஞ்சிருச்சு இந்த வண்டியில். அதனால் கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டு மாஸ்க் மட்டும் இருந்துச்சு, ஃப்ரண்ட் ஹெட்லைட் மாஸ்க் மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோவை நான் போட்டு விட்றேன். அந்த மாஸ்க் எல்லாமே நம்ம கழட்டி எடுத்துட்டோம். அதுலேருந்து வயரிங் கிட்டே அதில் உள்ள ஒரிஜினல் கிட்டே நம்ம எடுத்துருக்கோம். அந்த வயரிங் கிட்டை வந்து எப்படி மாட்டணுங்க ஒரு வீடியோ இருக்கு, அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்க்கு கிளாம்ப்பு நம்ம தனியாக வாங்கி ரவுண்ட் ஹெட்லைட்டும் ஸ்பீடோமீட்டரும் இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நான் பார்த்துட்டு வாங்க, நான் டீட்டெயில் சொல்கிறேன். இது வண்டியில் கரண்ட் வருதா, இதில் மாட்டணும். லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்ரு, இந்தா இந்த கரண்டர் மாட்டி லைட்டை மாட்டியாச்சு. ஹெட்லைட்டு, இந்த ஹெட்லைட்டு மாட்டுறதுக்கான டூம் இடம் மட்டும்தான் இப்போ தேவை. எக்ஸ்ட்ராவாக பார்க் கிளாம்ப் இருக்குது அதில் உள்ளது. அப்புறம் இந்த லைட் ஒர்க் ஆகலை, எக்ஸ்ட்ரா லைட்டு ஸ்ட்ரிப் லைட் ஒன்று போட்டிருக்காங்க, அது ஒர்க் ஆகலை. இதுதான் மெயின் கனெக்ஷன், இது இருந்தால் தான் மாட்ட முடியும். நமக்கு இப்போ டூம் மட்டும் தான் தேவைப்படுது. ஸ்பீடோமீட்டர் லைனும் மாட்டியிருக்கு. இந்தா அந்த வீடியோவில் காமிச்சமாதி அந்த வயரிங் கிட்ட இங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட்லைட்டை வந்து அந்த திருப்பின் கனெக்டர் யூஸ் பண்ணி ரவுண்டு டூம் போட்டிருக்கேன். இந்த கிளாம்ப் வந்து தனியாக வாங்கி போட்டிருக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த டூமை மாட்டுறதுக்காக. இண்டிகேட்டர் அதில் உள்ள ஸ்டாக்கில் அந்த இந்த வண்டியில் இருந்த இண்டிகேட்டரே இதில் யூஸ் பண்ணியாச்சு. கேடிஎம் டைப் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து அந்த அசம்பிளிலேருந்து கழட்டி பிரித்து எடுத்துட்டோம். ஸோ அந்த தனியாக பிரித்து பிரித்து எடுத்து ஃபோட்டோ இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக வைசர் ஆட் பண்ணுன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம வைசர் வந்து ஆல்டர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அந்த எஸ்எஃப்ல மேலே உள்ள வைசர் இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த கிளாம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிளாம்ப் பார்த்தோம்னா இந்த ஃபோர்க் நட்டு வர இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி காட்டுறேன். இப்போ அந்த கிளாம்ப் மாட்டியாச்சு. இதில் இங்கே ரெண்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பத்தாம் ஒரு ஃபோர்க் நட்டை வந்து இதில் வச்சு டைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து டைட் பண்ணி முடிச்சிடுறேன். டைட் பண்ணி முடிச்சுட்டு அந்த சீரும் அதேமாதிரி டைட் பண்ணிக்கிட்டு நான் காமிட்டுறேன். இந்த வண்டியோட ஹெட்லைட் மாடிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் இதில் ஆட் பண்ணுறேன். வைசர் எல்லாம் மாட்டியாச்சு, இண்டிகேட்டர் ஹெட்லைட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ ஜிக்ஸர் எஸ்எஃப்ஐ இப்படி ஒரு நேக்கட் பைக்காக மாற்றியாச்சு, ஃபுல் ஃபேரிங்கை நேக்கட் பைக்காக மாற்றியிருக்கோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இளசை இப்ராஹிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.